வெல்கம் டு ஸ்பார்க் டிவி தமிழன். ஹெல்தி ஆகுங்க ஈஸியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸியான வழியில எப்படி உடல் எடையை குறிக்கிறதுன்னு தான். எடையை குறிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? எடையை குறைக்கணும்னு பல பேருக்கு தோணும், ஆனால் அதுக்கு என்ன பண்ணும் எப்படி பண்ணும் தெரியாது. இது தெரியாதுன்னு சொல்றதை விட சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியான வழியில் பாடி வெயிட்டை எப்படி குறைக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவை செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. இது செஞ்சாலே பாதி வேலை முடிஞ்சுது. சிங்கிள் இன்கிரீடியன்ட் ஃபுட்டை சாப்பிடுங்க. உதாரணமாக பழம், காய்கறி, தானியம், பீன்ஸ், முட்டை, நாட்டுக்கோழி, இது மாதிரி ஐட்டம்ஸில் கெமிக்கல்ஸ் அண்ட் அடல்ட்ரேஷன்ஸ் இருக்காது. பேக்ட் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. எப்போவுமே ஹெல்தி ஃபுட்ஸை சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஸ்நாக்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. சுகர் இன்டேக் லெவலை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைங்க. அதிக தண்ணி குடிங்க. காஃபி டீ குடிக்கிறவங்க சர்க்கரை இல்லாம குடிங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல சுகர் கண்டென்ட் அதிகம், அதனால இது நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். சின்ன பிளேட்ல சாப்பிடுங்க, இதனால மென்டலி உங்க மைண்ட் கம்மியா சாப்பிட ரெடி பண்ணும். ஸ்லோவா சாப்பிடுங்க, ஃபாஸ்டா சாப்பிடும்போது நீங்க அதிகமா சாப்பிட சான்ஸ் இருக்கு. சமைக்கும் போது ரிஃபைன் ஆயிலுக்கு பதிலாக கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. உங்கள் உணவில் காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகாய் அதிகமாக சாப்பிடுறதுல உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைச்சி மெட்டபாலிசம் அதிகமாகும். நல்லா தூங்குங்க. உடம்பு குறைக்க உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் எதுவும் நடக்காது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்கள் பாடி வெயிட் அண்ட் ஷேப் மாறிடும். அப்புறம் என்ன, டிசைன் டிசைனாக காஸ்டியூம் போட்டு என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே நோயற்ற வாழ்வை வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்பார்க் டிவி தமிழுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.